பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மதிய உணவுடன் ஊட்டச்சத்து உணவு வழங்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டியினை 427 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி அவர்களிடையே சிறப்புரையாற்றி பேசிய அவர், இக்காலகட்டத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது என்றும், மாணவர்கள் அதனை அறிந்து கொண்டு அருகில் உள்ள நூலகம் சென்று அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்க வேண்டும் என்றும், தேர்வை நோக்கி பயனுக்கும் மாணவ மாணவியரின் இளம் பருவ காலத்தில் ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகளை வழங்கினால் மாணவர்கள் நலன் பெறுவர், ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள மாணவர்கள் பயன் பெறும் வகையில் தமிழக முதல்வர் இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திருப்போரூர் வேளாண் ஆத்மக்குழு தலைவர் பையனூர் ஷேகு, பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மிதிவண்டி வழங்குகின்ற திட்டம் மிக சிறப்பாக இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளிகள் தோறும் மாணவர்களுக்கான மிதிவண்டிகளை வழங்கி வருகிறோம். மாவட்ட அளவிலே இந்த நிகழ்ச்சியை முதலிலே மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்து இன்றைக்கு தொகுதி வாரியாக அதில் உள்ள பள்ளிகளில் மிதிவண்டிகளை வழங்கி வருகிறோம். அப்படி போகின்ற பொழுது குறிப்பாக 11 வகுப்பு 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் உட்பட்ட கோரிக்கை அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோரிக்கை. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு காலை உணவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 10 வகுப்பு வரைதான் சத்துணவு என்கின்ற நிலையில் 11 வகுப்பும் 12 வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்படுவதில்லை. ஆனால் அதே நேரம் மிக மிக குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய கிராஸ்ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திப்பு முனையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், 11 வகுப்பு மாணவர்களும் 12 வகுப்பு மாணவர்களும் எப்படி காலை நேர சிற்றுண்டி என்பது மாணவர்களுடைய கல்விக்கு மிக மிக தேவையோ, அதே போன்று 11 வகுப்பு 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சத்துணவு தேவை. அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு ஊட்டச்சத்து, அந்த விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்து தேவை என்பது மருத்துவ ரீதியான ஒரு நிலை. இதனை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து உடனடியாக 11 வகுப்பு 12 வகுப்பு மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டத்தை நீடித்து தர வேண்டும். குறைந்தபட்சம் அந்த மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய வகையில் முட்டை போன்ற ஊட்டச்சத்து பொருட்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று மெத்த பணிவோடு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.